பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை அண்ணனோடு ஒரு இடம் அண்ணா வணக்கம் வணக்கம் மகாபிரபு சனாதன தமிழர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வெற்றியோட முடிஞ்சிருக்கு கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த கூட்டம் வந்துதான் எப்படி இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய க்ரௌட் எல்லாருமே சொன்னது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஈவென்ட் பண்ணுறோம் ஏன்னா செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நவம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் நம்ம இந்த ஈவெண்ட்டே சொல்ல ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்கிறதே போன வாரம் திங்கக்கிழமை அன்றைக்கு தான் மக்கள்கிட்டயே நம்ம சொன்னோம் இப்படி ஒரு ஈவென்ட் இருக்கு வர வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சனியா ஞாயிறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்புறம் எந்த வெனியூங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இது இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில இந்த விஷயத்த ஆரம்பிச்சு ஆனால் அது டெலிவரி ஆகும்போது ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாமல் அந்த ஈவெண்ட் அங்கே எக்ஸிக்யூட் ஆன விதம் கம்ப்ளீட்டாக எல்லோரும் சொன்னது மாதிரி தான் இது ஒரு டீம் எஃபர்ட்டு நான் நீ இந்த கேமராவுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட் தான் இந்த ஈவெண்ட்டுடைய சக்ஸஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனை அல்லது அதற்கான ஒரு தாட் ப்ராசஸை எனக்குள்ளார வந்து ஒரு விதையாக விதைச்சது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா கடந்த ஆண்டு என் மக்கள் யாத்திரை போயிட்டு இருக்கும்போது இந்த சனாதன தொடர்பாக தற்போதைய தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அப்போதைய சேப்பாக்கம் தொகுதியின் எம்எல்ஏ அவர் வந்து பேசின ஒரு பேச்சு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போயிட்டு அவர் பேசினார் டெங்கு மலேரியா கொசு இதெல்லாம் மாதிரி நம்ம சனாதனத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதற்கு பிறகு ஏற்படுத்தின ஒரு அதிர்வலை இந்தியா முழுக்க அது தொடர்பாக எழுந்த எதிர்ப்பு இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்தாங்க ஸோ அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பிரச்சாரம் என்னவாக முன்னெடுக்கப்பட்டதுன்னா சனாதனம் அப்படிங்கிறது ஏதோ இங்கே பிராமணர்களுக்கான ஒரு தர்மம் இல்லை சனாதனங்கிறது வந்து ஏதோ அவங்களோட சொத்து அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இருக்கு இல்லையா அதாவது மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற எல்லாம் ஹிந்துஸ் வர்சஸ் நான் ஹிந்துஸ்ன்னு இருக்குன்னா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பிராமின் வர்சஸ் நான் பிராமின்னு ஹிந்துக்களுக்குள்ளாரே ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த அரசியலை வெற்றிகரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் சோ இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம்னா இந்த வார்த்தைங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் தான் அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அண்ணாமலை அவருடைய பேச்சிலேயே குறிப்பிட்டார் என் மண் மக்கள் யாத்திரையில நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுறோம்ல அதுக்குள்ளார சனாதன தர்மம் முடிஞ்சிருக்கு அரிசி மாவுல கோலம் போட்டால் அது எறும்பு மாதிரியான சின்ன சின்ன உயிர்களுக்கு அந்த அரிசி மாவு கோலத்தை ஒரு ஒரு குருவி வந்து கொ கொத்தி தீங்கும் ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய டேக்லைனாகவும் இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஸோ இதை சீமானு சொன்னார் நேற்று பேசும்போது ஹெச்ராஜாவும் சொன்னாங்க எல்லோருமே அதை சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒரு தர்மத்தை போதிச்ச ஒரு ஒரு வாழ்வியல் நெறி இது மதமே கிடையாது சரியா சொல்லணும்னா இஸ்லாத்த மார்க்கிறோம் உண்மையாகவே இந்து மதமும் ஒரு மார்க்கம் தான் இது வாழ்வியல் நெறிய காட்டுது இப்படித்தான் நீ வாழணும் இப்படி வாழ்ந்தீங்கன்னா இவ்வளதெல்லாம் நடக்கும் இப்படியும் இல்லாம நீ வாழலாம் ஆனா அதற்கான பயன்களை பலன்களை அனுபவிப்ப அறுவடை செய்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் தான் இந்த வழிவகை இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்ங்கிற பொழுது கடந்த ஆண்டு நம்ம சனாதன தமிழர் சங்கமும் பண்ணும் பேசின ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா பலர் பேசுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு ஸ்பீக்கர்ஸ் பேசியிருப்பாங்க அந்த ஈவெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த ஈவெண்ட் நம்ம முன்னெடுக்க முடியல அதற்கு பிறகு தேர்தல் வந்து தேர்தல் முடிவுகள் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் எகெயின் நம்ம இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம நேற்று நடத்தணும் நாம எதிர்பார்த்தது அந்த ஹாலுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் அடச் உட்காந்தாலும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து போனதாக அங்கே இருந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களே சொன்னாங்க எவ்வளோ பேர் சார் வந்திருப்பாங்கன்னு குறைந்தபட்சம் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் சார் ஸ்டாண்டர்டா உள்ளார இருந்த க்ரௌடே கிட்டத்தட்ட சிக்ஸ் பிப்டிக்கு மேல கிட்டத்தட்ட அறநூறு இருக்கைகள் வரைக்கும் நம்ம போட்டோம் அதற்கு மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேர் நின்றுக்கிட்டே அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க சரி காலையில் இருக்க கிரவுடு மதியமான குறையும்னு நினைச்சேன் மதியம் குறையவே இல்லை ஓகே இன்னும் சொல்ல லஞ்ச் பிரேக்கு போகாமலே இருந்தாங்க நம்ம முதல்ல ஒரு எட்நூறு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணோம் அதற்கு பிறகு அது பத்தாம மறுபடியும் ஒரு நூற்றம்பது சாப்பாடு ஸோ ஒரு மாதிரி இதை வந்து நம்மளோட ஈவெண்ட்டாகவே அங்கே போனதற்கு பிறகு அது நம்ம ஈவெண்ட்டாகவே இல்லை நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸு அங்கே இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்து தவிர அதை தவிர மற்றது எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அங்கே நம்ம கிரௌட ஒழுங்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சாப்பாட்டுக்கு தள்ளும் இல்லை நம்ம பார்க்குறோம்ல செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம்னா பிரியாணிக்கு கதவுலாம் உடைச்சிட்டு போறாங்க அப்படிலாம் அங்கே எதுவுமே நடக்கல ஸோ உண்மையாகவே ரொம்ப அழகாக அந்த ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தது நம்மளுடைய பேசு தமிழாக பேச ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சனாதனிகள் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தவங்க தான் அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகம் ஏன்னா எட்நூறு சாப்பாடும் கொடுத்து முடிச்சிட்டோம் இன்னொரு நூறு பேருக்கு சாப்பாடு தேவைப்படுச்சு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா இப்பதான் டீம்ல சொன்னாங்க நாங்க காஃபி மட்டும் குடிச்சுக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு வேலை சாப்பிடாம இருந்தா என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணாரு அந்த நிகழ்வுக்கு வந்தவர் அவர் போயிட்டு நான் ஒரு நூறு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்தாரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் அப்படியே போகல வாங்கிட்டு வந்து கொடுத்ததோடு இல்லாம அடுத்து அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நேரா ஸ்டேஜுக்கு வந்தாரு பொதுவா கோவிலுக்கு வரவங்க யார் யாருனே தெரியல அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால அவர் சொன்ன வார்த்தை என் காதுக்குள்ளார் கேட்டுட்டு இருக்கு சார் இந்த கோவிலுக்கு எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னா கையில ஒரு பழம் எடுத்துட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு கோவில் சார் இந்த ஈவன் நடக்கிற இடம் ஒரு கோவில் அவங்க போகும்போது ஒரு பழம் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் நான் ஒரு எழுநூறு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எக்ஸாக்ட்லி இது என்ன பியூட்டினா நா மாபறப்போ அவர் கடைசி வரைக்கும் ஒரு பேரை சொல்லலாம் அவரு இன்னமுன்னு சொல்லிட்டு போனாரு நீங்க திரும்ப எங்கயாவது ஃபங்க்ஷன் நடத்துறீங்களா முன்கூட்டியே சொல்லிடுங்க ஃபுல் சாப்பாடு நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொன்னாரு யாருன்னே தெரியல யாருன்னு இ இது ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் நேத்து நம்ம ஒட்டுமத்த ஈவண்டி முடிச்சுட்டு நம்ம டீமோட இன்ட்ராக்ஷன் செஷன் பண்ணும்போது ஹரிஹரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு அந்த ஹரிஹரன்ங்கிற பேரு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பின்னாடி சொல்றேன் அவர் வந்து என்னன்னா லஞ்ச் பிரேக்லயே என்ன வந்து பாத்தாரு வந்து பார்த்துட்டு சார் அந்த மாதிரி நான் வந்து இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கு நான் ஒரு லட்ச ரூபா செக் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் இது உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டேஜ்ல வந்து கொடுத்தேன்னா எனக்கு பப்ளிசிட்டிக்காக இல்லை சார் இதை நான் கொடுத்தேன்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஈவென்ட் முடிவுத்துக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இதை வாங்கணும்னா இதுக்காக தான் இந்த ஷோ இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணதுங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்துருங்கிறது சார் நீங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் திரும்ப உங்களை கூப்பிடுறேன் அதுக்கு ஒரு ஒரு எபிசோடு வச்சிருக்கோம் நான் அப்போ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு போய் உட்காரவும் சொல்லிட்டேன் மதியத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி நான் செக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் கூகுள் பே பண்றேன் இல்ல நான் வந்து கையில கேஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லுவாங்க எல்லாருக்குமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம டீம் மீட்டிங்லையும் நம்ம என்ன சொல்றோம்னா கேஷை நம்ம கலெக்ட் பண்ண வேணாங்கிற நம்ம தீர்க்கமான முடிவு எடுத்துட்டோம் ஸோ இவங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ஈவன் முடிஞ்சு பார்ப்போம் ஏன்னா இவங்கலாம் கொடுத்துட்டா கிளம்பிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணத்துல நான் ஸ்டாப் பண்ணேன் ஓகே சில பேர் அதை கொஞ்சம் வருத்தம் கூட பண்ணாங்க சார் என்ன சார் கொடுக்குறேங்கிற வேணாங்கிறீங்க இல்லைங்க நீங்க இருங்க ஈவன் முடிஞ்ச உடனே பேசிட்டு நான் வாங்கிக்கிறேன் உங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிறேன் இல்ல நீங்க வந்து இருக்கணும் ஈவன் முழுக்க இருக்கணும்னு சொன்னேன் அப்போ ஒரு ஒரு கடத்துக்கு மேலே அவர் வந்து பொறுமை எழுந்து வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு வந்து அவராகவே மைக் எடுத்து பேசி நம்மள ஸ்டேஜ்லயே வச்சு அந்த ஒரு லட்சம் ரூபா செக்க கொடுத்தாரு கொடுக்கிற வரைக்கும் அவரும் பேர் சொல்லல இன்னைக்கு காலையில நான் அந்த கவரை ஓபன் பண்ணி அந்த செக்க எடுத்து தான் அதுல அவரோட பேர் ஹரிஹரன் போட்டு இந்த மாதிரி நிறைய செல்ஃப்லெஸ் ஆன நபர்கள் நிறைய பேர் அவங்களாவே வாலண்டியர் பண்ணிக்கிட்டாங்க சேர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நகத்துறது மூவ் பண்ணிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ தங்களை அக்காமடேட் பண்ணிக்க முடியுமோ அந்த ஈவெண்ட்டில் நமக்கு எந்த விதமான தொல்லையும் அவங்களால வந்துட கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஸோ அந்த வகையில அவங்களுக்கு தான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும் ஏன்னா சி போலீஸ் எக்ஸ்பெக்டட் கிரௌடுன்னு எப்போதுமே ஒன்று இருக்கும் நம்ம லெட்டர் கொடுக்கும்போது அவங்க நம்ம கிட்டே கேட்ட க்ரௌட் என்னன்னா ஃபைவ் எவ்வளவு வருவாங்கன்னு கேட்டோம் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொன்னோம் ஆக்சுவலி பாத்தோன்னா டிராபிக் போலீஸ் ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க அவங்க வந்து இரநூறுல இருந்து முன்னூறு வருவாங்கன்னு ஒரு எஸ்டிமேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு வந்த கிரவுடு எல்லாமே எங்கிருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க எப்படி அவங்க காலையில ஒரு எட்டரை மணிக்கு ஈவென்ட் நம்ம சொல்லிருந்தோம் ஏழு மணிக்குலாம் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டிக்கு நம்ம ஹால்க்கு உள்ளது நாற்பது பேர் வந்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் நம்ம எடுத்தே வைக்கல அதுக்குள்ளே நாற்பது பேர் வந்துட்டாங்க சோ காலையில வந்ததுல இருந்து மதியம் லஞ்ச் பிரேக் கொடுத்தோம் லஞ்ச் பிரேக்ல அவங்க கீழே போயிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து அந்த ஒழுங்கா இருக்கட்டும் அந்த ஈவெண்ட்டை முடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு ஒரு ஒழுங்கினம்ங்கிறதே இல்லாத அளவுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இன்டாக்டா இருந்தாங்க நான் கூட சொன்னாங்க நிறைய நம்ம ஆண்டிக்ஸ் டிஸ்ப்ளே டிஸ்பிளே வச்சிருந்தோம் ஒருத்தங்க கூட அந்த சைடு வரல ஏன் வரலன்னு கேட்கும்போது பசங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அது எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்னன்னா ஆனா அவங்க அந்த ஸ்டேஜோட அப்படியே அவங்க அட்டாச் ஆயிட்டாங்க அவங்களுடைய கவனம் எந்த பக்கமுமே திரும்பல அப்படின்னாங்க தட்ஸ் வெரி ட்ரூ இப்ப நீ வேணாலும் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தனா ஆடியன்ஸுடைய கவனம் முழுக்க முழுக்க ஸ்டேஜ் நோக்கி தான் அந்த அளவுக்கு பிரில்லியன்டான ஸ்பீச் இல்ல நேத்து வந்து கெஸ்ட் சாந்தன குப்தா அவர்கள் சொல்லி இது போல ஒரு ஆடியன்ஸ் நான் பார்த்ததே இல்ல நான் பேசிட்டே இருக்க யாருமே எதுவுமே பண்ணாம என்னையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு கூட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம சொல்லிட்டு போனா கிரியேட் இல்ல உண்மை ஏன்னா சரி ஒவ்வொரு ஸ்பீச்சுமே காலையில வந்து நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போது முதல்ல ஒரு இன்னிசை கச்சேரியில இருந்து தொடங்கணும் சோ ப்ரீத்தி ரொம்ப ஒரு அழகா இரண்டு மூன்று பாடல்கள் பாடி முடிச்சாங்க முடிச்சதுக்கு பிறகு பார்த்தோன்னா இமீடியட்டா சுவாமி பிரம்மயோகானந்தா வந்தாரு அவரை வரவேற்றாங்க பூர்ணகுமரியாதையோட அவங்களோட சிஷியர்களும் வந்திருந்தாங்க அவர் ஸ்டேஜில் பேசிட்டு ஆக்சுவலி என்னன்னா எதுவுமே சொல்லல அவர் அங்கே வந்ததற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு எனக்காக ஒரு வேல் ஒண்ணு அவரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி ஷகுன் பரியாருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சாரதா ஸ்டாச்சு ஒன்று சாரதாம்பாலுடைய ஸ்டாச்சு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அந்த விக்கிரகத்தை வந்து பூஜை பண்ணி அவர் கையாலேயே கொடுத்து அவரே வந்து மலராலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ஆசிர்வாதம் கொடுத்து சகுன் பரியர் வந்து உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா என்ன காஷ்மீர்ல கூட இவ்வளவு கொண்டாடுனது இல்ல தமிழ்நாட்டுல அவ்வளவு கொண்டாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவங்களை ஆசீர்வதிச்ச விதமா இருக்கட்டும் ஷகுன் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் கிடைச்ச அப்ளாஸ் இருக்கட்டும் அவங்களோட ஸ்பீச் வந்து வாய்ப்பே இல்லை அவங்களை பத்தின நம்ம ஒரு ஏவி தான் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் கூட வரல அந்த ஏவி ஆனா அந்த ஏவி பேசி அந்த ஏவி போட்டு முடிச்சதுக்கு பிறகு அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த அரங்கத்துல இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி சோ அதுதானே நம்ம இந்த ஈவென்ட் மூலமா நம்ம சொல்லணும்னு நினைச்ச விஷயம் ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவீங்களா வந்து ஸ்டேஷன்ல வச்சு கேட்டாங்க நான் எழுதி கொடுத்தேன் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேச ஸோ இந்திய இறையாண்மைக்கு இன்னும் உறுதி சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குங்கிற வகையில் ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி பேசி முடிச்சதுக்கு பிறகு சிந்துஜாவுடைய ஸ்பீச்சும் ஒரு பட்டாசா இருந்தது நிறைய ஆன்மீகம் பேசுவாங்கன்னா ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்து கட்டி அடிச்சாங்க அதற்கு பிறகு டி ஆர் ரமேஷ் உடைய பேச்சு பாரதிய ஜனதா கட்சியே நிறைய இடங்களை விமர்சிச்சு எந்த அளவுக்கு வந்து கோவில்களை பாதுகாப்பதில் கட்சிகளுடைய பங்களிப்பை தாண்டி நம்மளுடைய பங்களிப்பு இருக்குதுங்கிறத பத்தி ரொம்ப ஃபேக்சுவலா பேசினாரு அதே மாதிரி பதிரியுடைய ஸ்பீச் நான் உட்காந்து கேட்ட ஒரே ஒரு ஸ்பீச் அவரோடது மட்டும்தான் நான் அவர் பேசும்போது மட்டும் வந்து சோஃபால உட்காந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கேட்டேன் எனக்கு எனக்கு பத்ரிய பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அவருடைய ஸ்பீச்சை உட்காந்து கேட்டேன் அதற்கு பிறகு டாக்டர் ராஜ்குமார் வழக்கம் போல அவரோட ஸ்டைல்ல இடி மழை மின்னல் மாதிரி அடிச்சு விளாசிட்டாரு அதுக்கு பிறகு ஷகுனோட ஸ்பீச்சா இருக்கட்டும் சோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜாம் பேக்கடா போச்சு ஒரு நிமிடம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து கண்டினியூஸா அப்படியே ஆக்குபைடாவே இருந்தது இடைவேளை விட்டோம் இடைவேளை விட்டும் கூட இடைவெளி இடைவேளை மாதிரியே தெரியல ஏன்னா அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள எகெயின் திருச்சி ஜெகநாதன் வந்து ஸ்டேஜ் எடுத்துட்டாரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் ஆமா ஒரு டான்ஸ் வந்து ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணாங்க நம்மளுடைய நண்பர் பாலசரவன்டைய மகள் வந்து பண்ணாங்க பட் அதெல்லாம் தாண்டி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் தாண்டி அங்க இன்னொரு அனிருத்தன் ஒரு பையன் வந்து அவரே கம்போஸ் பண்ணி ஒரு சாங் ஒன்னு எடுத்துட்டு வந்திருந்தாரு

அவ்வளோ திறமைகள் எழுதியிருக்கிறாங்க பாடி அவங்களே வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சனாதன தமிழர் சங்கம்னு மட்டும் பண்ணாம நம்ம அடிக்கடி ஒரு குடும்ப விழா மாதிரி நம்மளுடைய ஆடியன்ஸை நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு ஒரு விழாவாக இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வருது சனாதன தமிழ் சங்கமத்தை நேத்தே சுவாமிஜி சொல்லிட்டார் என்னன்னா ஒரு ஃபிக்ஸட் டேட்டா வச்சுரு இதுமாரி ரேண்டமா மாற்றாது எப்படி வந்து பொங்கல் துக்கில் காண்டு விழான்னு இருக்கும் அந்த மாதிரி நீ ஒரு டேட்டு குறிச்சிடுன்ட்டாரு நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் குறித்து கொடுங்க அந்த டேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் அவர் வருஷத்துக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது சித்ரா பௌர்ணமி இல்லை தைப்பூசம் இல்லை பொங்கல் இல்லை தமிழ் புத்தாண்டு ஏதோ ஒரு நாளை குறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து நமக்கான நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் எண்ணம் பட் அதை தாண்டி இந்த நிகழ்வை வந்து நேரடியில் பார்த்தவங்க அவங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஸ் ரெஸ்பான்ஸ் எனக்கு நேற்று இரவு அதாவது நள்ளிரவு இன்று விடிகாலை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு ஐம்பதாயிரம் பேர் பாத்திருக்காங்க லைவ்ல மட்டுமே லைவ்ல அவ்வளோ அவ்வளவு வியூவர்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து அதுல கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து நாங்க எங்க ஊர்லயும் நடத்தணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்க ஊர்ல நடத்துங்க எங்க மாவட்டத்துல நடத்துங்க அப்படின்னு மாவட்டமாவது பரவாயில்ல வேறு நாடுகள்லயும் நேற்று வந்து யூகேல இருந்து நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு திரு அண்ணாமலை அவர்கள் அங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்த அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒருவர் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா அந்த மாதிரி இங்க யூகேல நீங்க பண்ணுங்க நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம டீம் மீட்டிங்ஸ்லயுமே நான் தான் சொன்னேன் இங்கு வரக்கூடியவங்க ஐநூறு அறுநூறு பேர்னா இந்த நிகழ்வுக்கு வர முடியலையேங்கிற இயக்கத்தோடு இந்த உலகத்துல ஏதேதோ மூலைகள் இருந்து இந்த நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துடணும் அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் ஆஹ் சுவாமி பிரம்மையவன் அதை பார்க்கும்போது இந்த ஈவெண்ட்டுக்கான இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் சொல்லும்பொழுது அவர் என்கிட்ட ஒரு கழுத்தில் ஒரு மாலை போட்டு இந்த சங்கல்ப மாலை வச்சுக்கோ நான் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நீயும் இந்த ஈவெண்ட் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோ அப்படின்னாரு என்னன்னா ஒரு ஈவென்ட் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய இந்த அரசியல் அழுத்தங்கள்லாம் தாண்டி இயற்கையும் உனக்கு கை கொடுக்கணும்ல இப்போ இன்னைக்கு நைட் இப்போ நம்ம திங்கக்கிழமைக்கு பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு கனமழை பெய்ய போகுதுங்கிறாங்க இந்த மழை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கோம் வந்திருக்கலாம் ஓகே நமக்கு ஒத்துழைச்சதுங்கிறதுக்கு மாறும்னு நமக்கு தெரியாது அப்படி இயற்கையும் ஒத்துழைச்சு மற்ற எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இந்த ஈவெண்ட் இவ்வளவு கிராண்டியரா நடந்திருக்கு அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா மதியம் பார்த்தோன்னா கிருஷ்ண ஜெயநாதன் அவர்கள் பேசி அந்த டைம்ங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் அந்த இடத்துல ஒரு சரியான ஸ்பீக்கர் இல்லைன்னா ஒட்டுமொத்த ஈவென்ட்டா அப்படியே கீழே போயிருக்கும் ஆனால் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுத்தா அவர் ஒரு மாதிரி அப்படியே அந்த ஆடியன்ஸ் அப்படியே கட்டி போட்டு வச்சாரு அதற்கு அடுத்ததாக வந்து சாந்தனு குப்தா கம்ப்ளீட்டா ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருக்கிறாரு ஆனால் அந்த க்ரௌடு வந்து அப்படியே இருந்தாங்க அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரசென்டேஷன் அதற்கு பிறகு ஹெச் ராஜா அவார்டு கொடுக்கணும்னு ஒன்னே கோலாகல சீனிவாஸ் எனக்கு வந்து ஹெச்ராஜா பத்தி இவ்வளவு விஷயம் எனக்கு தான் தெரிஞ்சது இவ்வளவு விஷயம் கோலாகல சீனிவாஸ்க்கு எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சது ஏன்னா ஹெச் ராஜாவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு என்சைக்ளோபீடியாவா தான் இருந்தது அவரோட ஸ்பீச் அவ்வளோ ஒரு பிரிலியண்டான ஒரு ஸ்பீச் அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா பேசினாரு இன்னும் வேறு தலைப்பு கொடுத்ததுன்னா இன்னும் வேற மாதிரி ஹெச் ராஜாங்கிற ஒரு தலைப்பு கொடுத்ததுனால அவர் ஒரு சுருக்கமான அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள விளையாண்டாரு அப்படி இல்லைன்னா கொலா ஸ்பீச் இன்னும் பல எல்லைகளை தொட்டிருப்பாரு அதற்கு பிறகு உமானந்தன் பேசிய ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஸ்பீச் நான் கூட நினைச்சேன் ஹெச்ராஜாவுக்கு வந்து ஒரு உண்மையாவே ஒரு தங்க இருந்தா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு அண்ணா அண்ணா அவங்க கூப்பிட்டேசி அது என்னன்னா ப்ரிப்பர் ஸ்பீச்சே கிடையாது அவங்க லைஃப்ல என்ன நடந்ததோ அது சில பேஜஸ் அப்படியே டைரியில இருந்து கிழிச்சிட்டு வந்து அதை வாசனே எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு உரையா இருந்தது அவங்க அவங்களால வந்து அந்த உரையை நிறுத்தவே முடியல இப்போ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு கார்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவங்க பேசிக்கிட்டே வரும்பொழுது சரி ஓகே கார்டு வச்சுட்டாங்களா அப்படின்னா இங்க இருந்து அந்த எண்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியும் அதுவே வந்து நம்ம மனசுல இருந்து பேசுறோம்னு வச்சுக்கோங்க அப்பால என்ன பண்ண முடியாதுன்னா ஜம்ப் பண்ணவே முடியாது ஏன்னா உனக்கு இது கருத்து இது கருத்து இது கருத்துன்னு ஒரு டைம்ல வச்சிருப்பல்ல ஸோ அப்படி அவங்க அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவங்களால வந்து அந்த ஸ்பீச்க்குள்ளார எமோஷனலி அவங்களால டிஸ்கனெக்ட் ஆகவே முடியல ஸோ அவங்க பேசினது அதுக்கு பிறகு ஹெச்ராஜாவுடைய ஸ்பீச் வழக்கம் போல சர்ச்சை அதிரடி அரசியல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பேசினாரு ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஹெச்ராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெரிய அறிமுகமே கிடையாது யோன் பிலீவ் அவர் நான் நேற்று தான் ரெண்டாவது தடவை பார்க்குறேன் அவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தேன்னா நான் வந்து என்ன எண் மக்கள் யாத்திரையுடைய தொடக்க நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன் சோ நம்ம தான் அதனுடைய மீடியா கோவாடினேட்டர்ன்றதுனால திரு அண்ணாமலை அவர்களுடைய ராமேஸ்வரம் போயிருக்கேன் நானும் கார்த்திக் கோபிநாத்தும் போயிருக்கோம் அங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து டிராவல் பண்றோம் போயிட்டு நாங்க அங்க லஞ்ச் பிரேக்ல எங்க திரு அண்ணாமலை அவர்கள் தங்கியிருந்தாரோ அங்க கொஞ்சம் பேருக்கு ரூம் போட்டிருந்தாங்க மற்றவங்களுக்குலாம் வெவ்வேறு இடங்களில் போடுறாங்க நாங்க அவருக்கு பக்கத்து ரூம்ல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் லஞ்ச் பிரேக் போறோம் கீழே போகும்போது பார்த்தா அங்க அத்தனை முக்கியமான தலைவர்களும் எக்ஸெப்ட் அண்ணாமலை இவரோன்னு இருக்காங்க வானத்தி இருக்காங்க அங்க வந்து ஹெச்ராஜா இருக்காரு ஏசி சண்முகம் இருக்காரு ஸோ இந்த மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்தவங்களும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது இவர் எங்களை பார்க்குறாரு ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக பார்க்குறாங்க என்ன இவன் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஓகே அதில் சில வேறு மாதிரியான பார்வைகளும் இருந்துச்சு என்ன இவனுக்கு எப்படா இந்த ஹோட்டலில் இன்வைட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் எதுவுமே பண்ணல நேராக வந்தார் வந்து தட்டி கொடுத்து ராஜவேல் சூப்பர் பேசு தமிழா பேசு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவ்வளோ ஒரு பாசிட்டிவா ஓகே அவங்க எல்லோருக்கும் ஒரு நிமிஷம் வந்து என்னடா இவர் இவ்வளோ பாராட்டுறாருங்கிற அளவுக்கு நமக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாகற அளவுக்கு அவருடைய பாராட்டு அவ்வளோ ஒரு ஓப்பனா தட்டி கொடுத்து பாராட்டி ரொம்ப நல்லா பண்றீங்க தொடர்ந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பேசிட்டோம் பேசிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடும் நான் வந்துட்டு கார்த்திகிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் அவரை விமர்சித்து பேசிய காலகட்டங்கள் உண்டு ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம

ஒரு நிமிஷம் யாருன்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு நான் ராஜா பேசுறேன்பா அப்படின்னாரு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு இல்லை நான் இப்போ கார்ல ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன் உங்கள் சேனலோட ஒரு வீடியோவை பார்த்தேன் ஓகே அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த திருச்செந்துறையில் வக்ஃப் போர்டு வந்து நிலங்களையெல்லாம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கிளைம் பண்றாங்கிற வீடியோ இருக்கு அதுல அந்த பொண்ணு வந்து இன்னும் ஐந்து கிராமங்கள்ல இந்த மாதிரியான வக்ஃப் வாரியத்தினுடைய பிரச்சனைகள் சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் போகுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அந்த அஞ்சு கிராமத்தோட பேர் எனக்கு வேணும் அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கிடைக்குமா இல்லை கேட்டு சொல்ல முடியுமா உங்க சேனல்ல தான் வந்திருக்கேன்னாரு அதை சொல்லிட்டு அடுத்த வருது என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு எந்த வேலையும் இல்லை ராஜவேல் சும்மா தானே இருக்கேன் ஸோ அப்படியே தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்துட்டு இருக்கேன் நான் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவேன்ல அப்படின்னாரு ஸோ அந்த ஓப்பன்னஸ் இல்ல பல பேர் அதை பண்ண மாட்டாங்க அவர் என்ன சேர்ந்தால் அவரோட பிஏ விட்டு நமக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த வீடியோ அவரோட பிஏ கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் தேடுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம் பட் நம்ம சேனல் பார்த்தேங்கிறத சொல்றாரு நம்ம வீடியோ அவருக்கு பிடிச்சிருக்குங்கிறாரு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறாரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நம்மளோட நம்பரை அவரே வாங்கி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ஸோ எனக்கு அன்னைக்கு மறுபடியும் நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ரெண்டு விஷயத்துக்காக நம்ம அந்த அவார்ட் அவர் கொடுக்கல அவருடைய பயணம் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் இப்போ நான் ஸ்டேஜில் சொல்லாத ஒரு விஷயம் அந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ மூலமாக சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு சென்று சேரும் நான் நம்புகிறேன் அவரை போல் தமிழ்நாட்டில் ட்ரால் செய்யப்பட்ட ஒரு அரசியல்வாதி யாரும் கிடையாது கரெக்டா கண்டிப்பா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள்ல ஹெச் ராஜாவை ஹெச் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கினவர் ஸ்கவுட் எலெக்ஷன்ஸ்ல கூட ஸ்கவுட் அண்ட் கைட் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியாதவர் அப்படின்லாம் சொல்லி ஆயிரம் விமர்சனங்கள் சரி ஒரு கருத்தியல் வலுவாக இருக்கும்போது அந்த கருத்தியலை தூக்கு பிடிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க லட்சம் பேர் வருவாங்க ஆனா அந்த கருத்தியலுக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாதுன்னு இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகத்திலிருந்து கட்சிகள்ல மக்கள் வரைக்கும் அனைவரும் நம்பிக்கொண்டிருந்த ஒரு சூழல்ல இல்ல நான் அந்த கருத்தியலை பத்தி தான் நான் பேசுவேன் அந்த கருத்தியல் தான் என்னுடைய அடையாளம்னு சொல்றதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் அது திரு ஹெச்ராஜா அவர்களிடம் இன்றைக்குமே உண்டு அவரை தான் எப்போதுமே என்ன ஹை கோர்ட்டாவது அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு அசாத்தியமான ஒரு தன்மை இருக்குல்ல தமிழ்நாட்டை தவிர அவர் வேறு எந்த ஒரு மாநிலத்துல அவர் பாஜகவை ரெப்ரசன்ட் பண்ணி இருந்திருந்தாலும் கண்டிப்பா இதை விட அவருக்கு இன்னும் மிகப்பெரிய உயரங்களும் அங்கீகாரமும் கிடைச்சிருக்கும் விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு சொல்லும்பொழுதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா விஜயகாந்த் வந்து இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து காமெடி டான் சித்தரிச்சிருச்சு விஜயகாந்த் வந்து ஊடகங்கள் வந்து வில்லனா காட்டிடுச்சு அதே ஊடகங்கள் தான் ஹெச்ராஜாவையும் காமெடியனாகவும் வில்லனாகவும் சித்தரிச்சது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே பிரஸ் மீட்ல ஒரு இன்ட்ராக்டிவான பிரஸ் மீட் மோட் இன்னைக்கு அண்ணாமலை ஒன்னு ஹேண்டில் பண்றாரு இல்லையா ஒரு கேள்வி கேட்டா ஆனா நீங்க சொல்லுங்கன்னா டேட்டாவை நீங்க சொல்லுங்கன்னா நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற இந்த டோன் இருக்குல்ல அது அதற்கு முன்னாடி எந்தெந்த அரசியல்வாதிகள் இதை கையாண்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் பண்ணுவார் கலைஞர் எப்படி பண்ணுவார்னா நாசூக்கா பண்ணுவார் ரொம்ப வார்த்தை விளையாட்டா பண்ணுவார் பல உதாரணங்கள் இருக்கு நானே ஒன்றுக்கு ஒரு தடவை கூட கோட் பண்ணியிருக்கேன் ஒரு மக்களவை தேர்தலுடைய இடப்பங்கீடு ஓகே நாகப்பட்டினம் தொகுதி யாருக்கு கம்யூனிஸ்டும் அந்த தொகுதியை கேட்குறாங்க திமுகவும் அந்த தொகுதியில் போட்டிடும்னு ஆசைப்படுது சோ கொஸ்டின் த்ரோ பண்றாங்க ஏன்னா சார் நாகப்பட்டினம் தொகுதியில சிக்கல் இருக்காமே அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு ஆம் நாகை பாராளுமன்ற தொகுதியில் தான் சிக்கல் என்ற சிற்றூர் இருக்கிறது அப்படின்னு இது கலைஞருடைய சமயோஜிதம் சில சமயம் கூட சொல்லுவாங்க கலைஞரே முன்னாடி அந்த கொஸ்டினை சொல்லிடுவாரு இந்த கொஸ்டினை த்ரோ பண்ணுங்க அதுக்கு நான் ஒரு கவுண்டர் அடிக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு ஜெர்னலிஸ்ட் கூட ஒரு அசோசியேஷன் இருந்தது அதே மாதிரி அவருக்கு அந்த சமயோஜிதமும் உண்டு இதை தாண்டி எத்தனையோ கேள்விகளுக்கு அவர் அப்படி பதில் சொல்லியிருக்காரு ராமர ராமரை வந்து திருடர்னு சொல்லிட்டு ஆமி இதை எங்களை திருடும் திருடர் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி இந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கு ஒரு எப்படி ஒரு இது உண்டோ அதே மாதிரி பிரஸ் மீட்ல ஒரு கேள்வியை த்ரோ பண்ணும் பொழுது திரும்ப எதிர்கேள்வி கேட்டு அந்த பிரஸ் மீட்ல பிரஸ் மீட்டை என்கேஜ் பண்ணி அதே நேரத்துல பிரஸ் கிட்ட தன்னுடைய தரப்பு வாதத்தை ரொம்ப அழுத்தமா சொன்ன அடுத்த ஒரு முக்கியமான தலைவர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் விஜயகாந்த் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்ட்ரோல்ல லூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு எங்க நீங்க சொல்லுங்க இங்குவாரு தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க என்னாரு தூர்னாரு நீங்களா பத்திரிக்கைக்காரங்களா என்னாரு ஆனா விஜயகாந்த் கிட்ட பிரஸ் இன்ட்ராக்ட் பண்றது கிடையவே கிடையாது பிரஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தூண்டி விடுவாங்க இன்ஸ்டிகேட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வார்த்தையை வாங்கிட்டு அதை வச்சு கட் பண்ணி மீன் சாக்குனாங்க சோ இந்த எல்லா ஸ்டைலையும் பார்த்து தான் அண்ணாமலை ஒரு ஸ்டைல் பிடிச்சார் என்னன்னா அவங்க கிட்ட ஒரு கொஸ்டினை வைக்கிறோம்னா அதற்கு தர்கபூர்வமா ஆதாரப்பூர்வமா அவங்க படிச்சிருக்காங்களா நீங்க படிக்கணும் நீங்க ஒரு பத்திரிகையாளர் வெறும் கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது டேட்டாவா பேசணும் ஃபாக்சுவலா ரெப்ரசன்ட் பண்ணணும் அவர் சொன்னதினுடைய அந்த ஒரு எச்சரிக்கை தன்மை இருக்குல்ல அது அவர் எங்கிருந்து எடுத்துக்கிட்டாருன்னா ஹெச்ராஜா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது தான் ஏன்னா ஹெச்ராஜா அப்படி தான் பிரஸ் மீட்ல பாத்தேன் அப்படின்னா ஏதாவது கேள்வி கேட்கிறவரு அந்த கேள்விக்கு பின்னாடி நியாயம் இல்லைன்னா அவர் யோசிக்க மாட்டாரு கிளைம் பண்ணிட்டு வருவார் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணுவார் இந்தியன் அப்படின்றவர்

ஆனால் திருமாவளவன் அப்பின பத்தி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசாது திருமாவளவனுக்கு மீன் போடாது திருமாவளவனுக்கு கேள்வி கேட்காது ஆனால் ஹெச் ராஜா மட்டும் கேள்வி கேட்கணும் இந்த ஊடகங்களை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று அதற்கான ஒரு பால பாடத்தை எழுதி ஏ இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பெய்டு மீடியாஸ் இவங்கெல்லாம் ஆர்எஸ்பி மீடியா ஆர் பாரதி சொன்னது போன்ற ஊடகங்கள்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த மீடியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பகமற்ற தன்மை இருக்கு இல்லையா அது ஏன் நம்பகமற்ற தன்மை வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததுல ஹெச் ராஜாவுக்கு ஒரு பங்கு உண்டு ஸோ இப்படி அவருடைய எல்லா விதமான டிராவலிங்கும் கோவில்களுக்காக அவர் வாதாடிய வழக்குகள் இந்து தர்மத்துக்கு எதிராக யாராவது பேசினா அவர் பேசி அதிரடியான பேச்சுக்கள் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவர் பிறந்த சமூகமான பிராமணர் சமூகத்திற்கு எதிரான குரல்கள் இங்கு ஒழித்த பொழுதெல்லாம் அவர் பதிலுக்கு அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும் அவர் கொடுத்த பேட்டிகளாக இருக்கட்டும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும் தமிழ்நாடுல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக அவர் சமரசமின்றி அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டாடணும்னு நினைச்சோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அறுபத்தெட்டு வயசு அவருக்கு சமீபத்தில் அவரே கூட நம்மளுடைய ஸ்டேஜ்லயே சொன்னாரு இப்போதான் ரீசெண்டா நான் வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய வாழ்நாளில் அவரை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு மொமெண்ட் ஒரு வாய்ப்பு நமக்கு வேணும்னு நினைச்சோம் இன்வைட் பண்ணோம் வந்தாரு எந்த ஒரு குறையும் இல்லாம அவர் கொண்டாடி இருக்க தான் நம்ம நம்புறோம் ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு மனநிறைவு அவருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த சுலஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லோருக்குமே அவருடைய ஸ்பீச் வந்து அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இருந்தது ஏன்னா அவருடைய ஸ்பீச் பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் அங்கங்க நகைச்சுவையா தொடுவாரு அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா போவாரு அப்படி ஒரு பீக் போவார் ஒரு தேர்ந்த பேச்சாளர் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு தேர்ந்த பேச்சாளர் ஒரு மணி நேரம் பேசினாரு சபையை கட்டி போடுற மாதிரியான ஒரு பேச்சு ஸோ இப்படி அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிறைவுக்கு வந்தது ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த எல்லோருக்குமே அந்த வாய்ப்பின் மூலமாக மீண்டும் ஒரு தடவை நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயமும் பேசப்படுறது என்ன அப்படின்னா பிராமணர்களை வந்து குறிவைத்து இந்த கூட்டமானது நடத்தப்பட்டிருக்கு கடந்த ஆண்டும் அப்படிதான் நடத்தப்பட்டுச்சு இந்தாண்டு அப்படிதான் நடத்தப்பட்டிருக்கு உண்மைதான் உண்மைதான் சரி இங்க பிராமணர்கள் குறிவைக்கப்படுறாங்க அதனால நம்ம அவங்களை வச்சு நடத்துறோம் தப்பு கிடையாதுல்ல சரி இங்க பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை இங்க மிகவும் இழிவா ஒவ்வொரு ஊடகத்திலையும் உட்காந்துகிட்டு பாப்பா பாப்பாத்தின்னு பேசக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஊடகத்தினுடைய நெறியாளர்களும் அதற்கு இடம் கொடுத்துட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது அந்த சமூகத்திற்கான ஒரு குரலை பிராமின்ஸ் தான் பேசணும்னு இல்லை ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் ஏற்கனவே இந்த இந்த வீடியோ கூட நான் குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்துக்களை பிளவுபடுத்தியிருக்காங்க இந்தியா முழுக்க ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் அல்லாதவர் அப்படின்னு தான் இருக்காங்க சோ ஹிந்துஸ் நான் ஹிந்துஸ் தான் மத்த ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்துக்களுக்குள்ளார் ஒரு பிளவு ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் திராவிடர் கழகம் மாதிரியான திராவிட இயக்கங்கள் காலம் காலமாக நான் பல தடவை பேசியிருக்கேன் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் பெரியார் ராமண சமூகத்துக்கு எதிராக இதை செய்தார் அதை செய்தார் நம்ம படிச்சிருக்கோமே தவிர எங்கேயாவது இடைநிலை சாதிகளுக்கு எதிராக இடைநிலை சாதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஊர்களில் போயிட்டு ஒரு தேவர் சமூகம் ஒரு அந்நியர் சமூகம் ஒரு முதலியார் சமூகம் ஸ்ட்ராங்காக இருந்த ஏதாவது ஒரு ஊரில் போயிட்டு அவர் ஏதாவது ஒரு புரட்சி செய்தாருன்னு பார்த்தா அந்த மாதிரியான தரவுகளை தேடி பிடிச்சாலும் கிடைக்கவே இல்லை ஏன்னா அவர் க அவரே அவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதி ஈவே வே ராமசாமி நாயக்கராக தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஸோ எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா தொடர்ச்சியாக எதுவாக இருந்தாலுமே மேலர்கவன் பார்த்துப்பான் மேலர்கவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி பாப்பான திட்டு கல்லாவ கட்டுன்னு இதை தொடர்ந்து ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில நாம இத நாம செய்ய வேண்டிய ஒரு அவசியமான வேலையாக நினைச்சு செய்யறோம் இது சிலருக்கு தொழில்னு தோணுச்சுன்னா அது அவங்களுடைய பார்வை குறைவோட நான் பாக்குறேன் நேற்றைய நிகழ்ச்சி நாம நடத்தின அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் பிராமணர்கள் தான் ஈவன் கிறிஸ்தவர்கள் வந்திருந்தாங்க இஸ்லாமியர்கள் வந்திருந்தாங்க ஓகே பட் அதெல்லாம் தாண்டி நான் சொல்றேன் இவங்க யாரையுமே நான் கிறிஸ்தவர்களாவோ இஸ்லாமியர்களாவோ ஹிந்துக்களாவோ பாக்கல நான் சொன்ன மாதிரி அவங்க அனைவரையுமே நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்களாக நான் பாக்குறேன் சோ சனாதன தர்மத்திற்கான ஒரு நிகழ்வுல பிராமணர்கள் மட்டும் கலந்து கொள்ளவும் நம்ம சொல்லவே இல்ல அனுமதி இலவசம் அனைவரும் வருகன் தான் சொன்னோம் மேடையிலேயே நாம் ஒரு டி ஏ ஜோசை பேச வைத்தோம் டி ஏ ஜோசப்ங்கிறதுனால அவர் நம்ம பேச வைக்கல அவர் சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தியல் கொண்டவர்ங்கிறதுனால பேச வச்சோம் எனக்கு கிருஷ்ண ஜெகநாதன் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது சிந்துஜா எனக்கு என்ன கம்யூனிட்டியும் தெரியாது பத்ரி சேஷாதி என்ன கம்யூனிட்டியும் தெரியாது டி ஆர் ரமேஷ் என்ன கம்யூனிட்டியின்னு தெரியாது குப்தா எனக்கு கம்யூனிட்டியும் தெரியாது இவங்க சொல்வது போல இது எல்லாத்தையுமே இவங்க நம்ம பிராமண சமூகத்தை குறி வச்சு நடத்துவதாக நினைத்தால் அது அவங்களுடைய நினைப்பு நான் முழுக்க முழுக்க இந்த ஈவெண்ட்டை ஹிந்து தர்மம் இந்த மண்ணில் செழிச்சு தழை தோங்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்காக நடத்தினேன் அப்படி தான் இந்த ஈவெண்ட் ரிசீவ் பண்ணப்பட்டுருக்குதான்னு நினைக்கிறேன் இதை குறை சொல்றவங்க யாராவது இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஈவெண்ட்டை பிராமண சமூகத்துக்காக அல்லது பொதுவாக சனாதன தர்மத்துக்காக அவங்க நடத்தினா அந்த நிகழ்வுக்கும் நான் பார்வையாளராக போயிருந்து வாழ்த்துவேன் சோஷியல் மீடியாவில் அதை ப்ரோமோட் பண்ணுவேன் பேசு தமிழா பேசு மூலமாக எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கணுமோ அதை கொடுப்போம் மற்றபடி நம்ம உட்காந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் குறை சொல்லி இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஷோவில் கிறுக்குவாங்கல்ல அந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் உட்காந்து கிறுக்கிட்டு இருக்க மாட்டேன் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னால் எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த தர்மத்துக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்ச்சுரல் வார்க்கு எதிராக என்னுடைய குரலை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது என்னுடைய கடமை நான் நம்புறேன் அதனால தான் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல பிரஷர்ஸ்க்கு மத்தியில் ஈவென்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய பேர்டன்ஸ்க்கு மத்தியில் நான் இந்த ஈவெண்ட்டை செஞ்சுட்டு இருக்கேன் இது நடத்தாமல் இருந்தாலும் பேசி தமிழா பேச ஆயிட போறதில்லை இது நடத்துறதுனால பேசி தமிழா பேச ஆயிட போறது இல்லை ஆனால் இதை செய்வதை தாண்டி பேசு தமிழா பேசுக்கு வேற வேலை என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார இருந்ததுனால தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணியிருக்கேன் இவங்க இப்படி சொல்றதுனாலயே நான் திரும்பவும் சொல்றேன் ஆம் பிராமணர்களை குறிவைத்துதான் நடத்தினேன் அப்படித்தான் நடத்துவேன் தொடர்ந்து நடத்துவேன் என்ன பண்ண முடியும் அடுத்த வருஷம் நடக்கும் தொடர்ந்து நடக்கும் பேசு தமிழா பேசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ராஜவேல் நாகராஜன் ஒன்று இருக்கிற ஒருவர் இருக்கிற வரைக்கும் ராஜவேல் நாகராஜன் இல்லாத பிறகும் கூட இது நடக்கணும் இது நடந்துகிட்டே இருக்கும் எப்போ இந்த மண்ணில் சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற இந்த பிளவுவாத அரசியல் இங்க வந்து ஹிந்து மக்களுக்கான குரலை ஒழிப்பதுங்கிறது மட்டும் மதவாதம் ஆனா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்காக பேசுறது அப்படிங்கிறது சமூக மாதிரியான இந்த ஒரு ஒரு நல்லிணக்கம் பாலிடிக்ஸ் என்னைக்கு முடிவுரைக்கு வருதோ அன்று வரை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம் சரணாலயம் அதனுடைய பேர் வந்து அறிவிக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தோம் நமோ வனம் அப்படின்றது பசுக்கள் சரணாலயத்தினுடைய பேராக அறிவிக்கப்பட்டிருந்தது எக்ஸாக்ட்லி இப்போ வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த பீஃப் சாப்பிட்றாங்க சில இது மாதிரியான பசுக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது அது அது வந்து எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்து வேற ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சேன் அதுதான் வந்து பசுக்கள் சரணாலயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு இதான் தீர்வாக இருக்குமா எப்படி நான் இதுக்கான இது தீர்வுன்னு நான் சொல்லலை சரி இங்க வந்து இப்ப கடவுள மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் அப்படின்னு கடவுள கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையில சில ஆர்கனைசேஷன் செயல்படுறாங்க எல்லா மதங்கள்லையும் மதத்தை பரப்புவதற்கென்று இயக்கங்கள் இருக்கிறது ஒரு ஐடியாலஜியை கொண்டு போய் பரப்புறதுக்கும் இங்க இயக்கங்கள் இருக்காங்க ஒரு திராவிட சித்தாந்தத்தை பரப்புறதுக்கு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பரப்புறதுக்கு இப்போ இஸ்கான் இருக்காங்கன்னா அவர் வந்து கிருஷ்ணரை கும்புறவங்க இப்ப பங்கார் அடிகளாருடைய சக்தி பீடம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பங்காரு அடிகளாருடைய ஃபாலோவர்ஸ் ஈஷாவுடைய ஃபாலோவர்ஸ் இப்படி இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி இங்கு கோமாதா வழிபாடு அப்படிங்கிறதுக்கும் இங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கோபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு கோனா கோமாதா பால்ஸ்னா நண்பர்கள் சோ மாட்டினுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோசாலைகள் இருக்குது எத்தனையோ மாடுகளுக்கான புனர்வாழ்வு மையங்கள் வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து அடிபட்ட மாடுகளை கொண்டுட்டு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது நீ சொன்ன மாதிரி பீஃபுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மேடையிலையும் சொன்னேன் அதை நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் இதற்கு முன்பு பல வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன் நீ என்ன சாப்பிடணுங்கிறத நான் தீர்மானிக்க மாட்டேன் நீ பீஃப் சாப்பிட்றதும் பீஃப் சாப்பிடாததும் உன்னுடைய உரிமை ஆனால் இந்த உணவை எனக்கு நீ பழக்கப்படுத்துறல அதை நீ புழக்கத்துக்கு கொண்டுட்டு வரல அதுதான் இங்கே ஒரு கேள்வி ஒரு உதாரணத்துக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு காலத்துல பீஸா பர்கர் குளிர்பானங்களை நம்ம சொல்லக்கூடிய பெப்சி கோக் இதனுடைய ஆக்சசபிலிட்டி கம்மியா இருந்தது ஸோ ஆக்சசபிலிட்டி அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்க நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்போம் டிமாண்ட் இருந்தா தானே ஆக்சசபிலிட்டி வரும் ஸோ ஒரு நிறைய தேவை இருக்கு அதனால தானே ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு அப்படி இல்லை இங்க எங்க திரும்பினாலும் அதுதான் இருக்குன்னு உனக்கு ஆப்ஷன் இல்லாம பண்ணிட்டோம்னா நீ வேற வழி இல்லாம நீ அதை கன்சியூம் பண்ணி தான் ஆவ சிம்பிள் இல்லையா நீ ஒரு தேட்டருக்கு போற அங்கு பாப்கார்ன் மட்டும்தான் இருக்கு வேற ஸ்நாக்ஸே இல்லைன்னா பாப்கார்ன் வாங்கி தான் ஆகணும் உனக்கு பாப்கார்ன் அதான் வச்சிருக்கான் நீ வந்து இளநீர் மட்டும் தான் குடிப்பான் ஆனா அந்த தேட்டர்ல வெறும் பெப்சி மட்டும் தான் விற்கிறாங்கன்னா வேற வழி இல்லைன்னா நீ அதை வாங்கிதான் ஆக இப்படியான ஒரு நிலைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சண்டை எல்லோரையும் தள்ளி நம்ம மேல ஒரு பொருளாதார ஒரு யுத்தத்தை நிகழ்த்திக்கிறது கண்மூடி இது வந்து நம்ம கணிக்க தெரியாத ஒரு ஒரு வார் அப்படின்னு வச்சுப்போம் அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கு இந்த மாட்டு கறி திணிப்பிலும் நடப்பதாக நான் உணர்றேன் அதை நான் நம்புறேன் ஓகே இது இது கூட நீ மாறுபடலாம் இது கூட நீ வந்து தர்க்கம் பண்ணலாம் சோ எனக்கு என்ன தோணுதுன்னா நான் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில இவ்ளோ பீஃப் பிரியாணி கடைகளை நான் பாக்கல இவ்வளவு பீஃப் தவா கறி கடைகளை நான் பாக்கல இவ்வளவு பீஃப் ஸ்டால்ஸ நான் பாக்கல ஆனா இன்னைக்கு அது கண்ணு முன்னாடி நிக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரேபியன் ரெஸ்டாரன்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் ஃபுட் ரெஸ்டாரன்ட்ஸ் அந்த மாதிரி இப்படி பத்து பத்து ஆண்டுகளுக்கும் இங்கு ஏதோ ஒரு உணவு பழக்க வழக்கத்தை திணிக்கிறார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் திரும்பவும் சொல்றேன் இது என்னுடைய நம்பிக்கை ஸோ அப்போது என்னுடைய மதம் எனக்குன்னு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு நான் இன்னொரு படி மேலே போயிட்டு சொல்கிறேன் நான் சென்னையில் வரதுக்கு முன்னாடி அதாவது சென்னையில் வந்து நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ட்ரிச்சியில் தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ பார்த்தோன்னா நான் ட்ரிச்சியில் பிஷே காலேஜ் பக்கத்தில் ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேன் அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பரோட்டா ஸ்டால் உண்டு அந்த பரோட்டா ஸ்டாலில் பார்த்தேன் அப்படின்னா கறி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பரோட்டாவோட கறி கொடுப்பாங்க ஸோ கறின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ரெண்டாவது நாளும் நான் சாப்பிட்டேன் மூணாவது நாள் சாப்பிட போகும்போது ஓகே என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு முறை சாப்பிட்டதுக்கு பிறகு மூன்றாவது தடவை நான் போகும்போது நான் கறினா ஆர்டர் பண்ணேன் என் பக்கத்தில் ஒரு பீஃப்னு ஆர்டர் பண்ணார் ஸோ அப்போ ரெண்டு பீஃபுன்னு அவர் ஆர்டர் எடுத்தவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு கறி அவருக்கு பீஃப் அப்படின்னு தம்பி கரினா பீஃப் தான் சொன்னார் என் வாழ்க்கையில் நான் ரெண்டே முறை நான் பீஃபை நான் சாப்பிட்டதற்கு பிறகு அந்த அந்த மொமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சது ஆஹா அது பீஃபா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரா இல்லைன்னு தெரியாதுனா அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய குலதெய்வம் அது வந்து எங்களுடைய புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் பக்கத்துல பொன் சிறுவரைங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா அப்படிங்கிற கோவில் அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த தர்மசாஸ்தா வந்து சுயம்பு அந்த சுயம்பு எப்படி இருப்பாருன்னா மண்ணில இருந்தே புடைப்பு சிற்பம் மாதிரி இருப்பார் முகம் மட்டும் மண்ணில் புதைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த முகத்தின் மேல் ஒரு மாட்டினுடைய கால் குழம்பு ஓகே அதனுடைய அச்சு வந்து இப்படி பதிஞ்சிருக்கும் அதாவது என்னன்னா அந்த சிலை அங்கு இருந்ததாகவும் தர்மசாஸ்தா அங்கு வந்து அந்த உருவமாக மண்ணில் புதைந்திருந்ததாகவும் ஒரு மாடு மேய்ச்சலுக்கு போன மாடு அந்த கல்லு மேல காலை வச்சு அழுத்துருது அதுல இருந்து ரத்தம் அடிந்ததாகவும் அந்த இடமே எப்படி இருக்கும்னா அப்படியே ரத்தத்து அப்படியே படிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் ரெட் ஆக்சைடை போட்டு அந்த இடத்த பூசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ரத்தம் அங்கேயே உறைந்து போனதாகவும் அந்த இடத்துல அந்த சிலை அதற்கு பிறகு மக்கள் கோவில் கட்டி கும்பிட்டதாகவும் ஒரு வரலாறு சோ எங்க அப்பா இதை வந்து எனக்கு சொல்லியிருக்காரு சின்ன வயசுலயே எனக்கு இந்த கதையை நான் கேட்டது எனக்குள்ளார் நினைவுல இருந்துச்சு சோ அப்ப எங்க அப்பா எனக்கு சொன்னது என்னன்னா நம்ம மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம்ப்பா அப்போ இவ்வளோ அரசியல் எல்லாம் தெரியாது சின்ன பிள்ளையா இருக்கும் போது நமக்கு என்ன தெரியும் ரெண்டாவது அப்போ ரஞ்சித்லாம் படம் எடுக்கவும் வரல ஸோ அதனால் அன்கரப்டடாக நம்ம வளர்ந்த வா வாழ்க்கை காலகட்டம் இல்லையா ஸோ அப்போது எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரிப்பா நம்ம சாமிக்கு வந்து இது ஆகாது அதனால நம்ம சாப்பிட மாட்டோம் அதை தாண்டி மேலோர் கீழோர் இவங்க சாப்பிடுவாங்க அவங்க தீண்டத்தகாதவங்க இவங்க அவங்க இந்த மாதிரியான எந்த கதைகளும் கிடையாது எங்கள் அப்பா இவ்வளவுதான் சொன்னாங்க இது எனக்குள்ளார எப்போவோ போய் உட்கார்ந்தது எனக்கு அன்றைக்க அந்த பீஃப்னு சொன்ன அந்த மொமெண்ட்ல ஆனால் எனக்கு வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணேன் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு இஃப் ஐம் நாட்ராங் ஒரு பதினேழு வருஷம் இருக்கும் இன்றைக்கி எனக்கு முப்பத்தொம்பது வயசு இது என்னோட இருபது இருபத்தி ரெண்டு வயசில் நடந்த நிகழ்வு அன்றிலிருந்து இன்று வரை நான் மாட்டுக்கறி சாப்பிட்டதில்லை ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுபவர்களுடன் அதே மேடையில் உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க நான் என் சாப்பாடை சாப்பிட்ருக்கேன் எனக்கு அதில் எந்த விதமான அறிவுறுப்புலாம் இல்லை நான் திரும்பவும் அதை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறேன் இதை நான் வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி இஷ்யூவாக நான் பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா

இங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்படுது சீமான் போன்ற ஒரு கட்சி தலைவர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் ஒரு பக்கம் நான் மாட்டை வளர்க்குறதே நான் மாட்டை அடிச்சு திங்கிறதுக்கு தான்டான்னு பேசுறாரு ஒரு அரை கிலோ பீஃபை வாங்கி சமைச்சிட்டு நீ அப்படி ஜிம்ல போயிட்டு அப்படி பண்ணிட்டு அப்படி ரக்கையை தூக்கிட்டு அப்படி புஷ்பா படுத்துல வர மாதிரி நடந்துவான்னு பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய கிரௌடு கை தட்டுறான் நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய உழவர் சமூகமாக தன்னை நிலைநிறுத்தக்கூடிய எந்த ஒரு சமூகமும் மாட்டுக்கறி உண்பது இல்லை இங்கு மாட்டுக்கறி தமிழர்களின் உணவு என்பதை ஒரு அரசியலாக பேசுறாங்க நான் சொல்ல வெறும் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணி அவங்களை விமர்சிக்கணும்னு இல்ல வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டுமா ப்ரொமோட் பண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி பீஃப் திருவிழா பண்றாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த ஏதாவது ஒரு கட்சி பன்றிக் கறி திருவிழா நடத்துவாங்களா இந்த சமூகத்தில் அதை நடத்துனா என்ன மாதிரியான ஒரு பதட்டம் வரும் அப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையும் பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ நீ தெளிவா என்ன பண்ற அப்படின்னா நான் புனிதம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து கடவுள்னு கும்பிட்ற ஒரு விஷயத்த நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா இல்ல இல்ல அது புனிதம் கிடையாது அது கடவுள் கிடையாதுன்னு சொல்ற இதுல இன்னொரு ஒரு சிக்கல் அடுத்த ஒரு கேள்வி வரும் சரிங்க நீங்க ஆடு திம்பிங்க கோழி திம்பிங்க ஏன் வந்து மாடு மட்டும் திங்கக்கூடாதா அதெல்லாம் தின்னா பாவம் இல்லையா நான் என்ன கேட்கிறேன் சரி நீ மாடு திங்கிற அப்படியே சிங்கத்தை தின்னு புளிய தின்னு ஏன் அதெல்லாம் திங்க மாட்டேங்கிற சி மாமிசம் ஒண்ணுதான் மனுஷனும் மாமிசம் தானே செத்த பிறகு செத்த பிறகு மனிதனும் மாமிசம் தானே மனிதனையுமே புதைக்காம வெட்டி தீங்கலானா நீ திம்பியா சி ஒரு காலத்தில் கனிபலிசம்ல மனிதனை மனிதன் தின்றான் ஓகே அப்படி இருந்த மனிதன் தான் காலப்போக்குல நாகரீகம் அடைஞ்சு மனிதனை கொன்று அதாவது ஒரு எதிரியை கொன்று அவனுடைய எலும்பு எடுத்து அதை வந்து ஆபரணமா போட்டுக்கிறது பல்ல பிடிங்கி அதுல மாலை கட்டி போட்டுக்கிறதுன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தான் மனுஷன மனுஷன் வேட்டையாடுறதோட கொள்றதோட விட்டுருவான் திங்கறத நிறுத்தினான் அதற்கு பிறகு அவனுடைய உணவாக இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் மாற ஆரம்பிச்சது ஒரு காலத்துல எல்லாத்தையும் வேட்டையாடி தந்தான் ஆக்சசபிலிட்டி இருந்த வரைக்கும் மானியம்தான் தானே வேட்டையாடிட்டு இருந்தாங்க சட்டம் போட்டு தடுத்தோம் சரியா இன்னைக்கு புலியை வேட்டையாடுவது தவறு புலி தின்னு தான் அதாவது வரலாறு இருக்கா இருக்கா கிடையாது அப்போ நீ பிரிச்சுக்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விலங்குக்கும் என்று ஒரு ஒரு நீயே ஒரு காரண காரியத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி உன்னால அதை அடிச்சு சாப்பிட முடிஞ்சதுன்னா அதை நீ அடிச்சு சாப்பிட்ற சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் மாதிரி உன்னால புளியை அடிக்க முடியாது துப்பாக்கி வச்சு சுடதான் முடியும் அதனால நீ சுட்டு புளியை எடுத்து அப்பவுமே நீ கரியாக்கி தீங்கல புலியுடைய தோலை எடுத்து உன்னுடைய பராக்கிரமத்துக்கு அடையாளமா வச்சுக்கிட்டேன் மாடை கொன்று தின்பது ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டை வளர்த்து கறிக்காகவே வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு தொழிலா இருக்கு கோழியை வளர்த்து கறிக்காகவே வெட்டுவதுங்கிறது ஒரு தொழிலா இருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது மாட்டை வளர்த்து கறிக்காகவே வெட்டுவதுங்கிறது தொழிலா இருக்கா அப்படி இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் நீ மாட்டு கறிங்கிறது அரசியலா கொண்டு வந்து வைக்கிற ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் மாடுகளை ஒரு தெய்வமாக வணங்கினாங்க ஒரு காரணம் இருக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லைனா பசும்பாலை கொடுத்தாலும் அந்த குழந்தையை காப்பாத்திடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு தானப்பா இன்னைக்கு பாக்கெட் பாலை தாண்டி பிரஸ் மில்க் இன்னைக்கு வந்து டோனர்ஸ் இருக்காங்க அந்த காலத்துல அந்த காலத்துலயும் இது ஒரு வழக்கமா இருந்திருக்கு என்னன்னா ஊர்ல வந்து பாத்த அப்படின்னா ஒரு குழந்தை குழந்தை பெற்ற ஒரு தாய் வந்து இறந்து போயிடறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் பாலூட்டி வளர்த்ததாக பசும்பு முத்திராமலிங்க தவிர்க்கே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய ஆமா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பாலூட்டி வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம படிச்சிருக்கோம் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அப்போ அப்படியான இன்னொரு தாய் கிடைக்கலைன்னா அந்த குழந்தையை காப்பாற்றிய அந்த பால் ஒரு பசும்பால் ஒரு மாட்டினுடைய பால் அந்த மாட்டை நீ எப்படி கொல்ற ஒரு ஸ்லாட்டரை நீ நேரில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தனா இன்னொரு தடவை நீ பீஃப்ல கை வைக்கும் போது உனக்கு கை நடக்கும் சரி மாடு வளர்க்குறோம் ஒரு மாடு வயசாகுது வயசான மாடை ஒரு விவசாயியே விற்கிறான் கண்ணீரோட வித்துட்டு போறான் இத்தனை வருஷம் எனக்கு உழைச்சி கொடுத்தியே இந்த மாட்டை வந்து நான் இப்படி வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோட வித்துட்டு போறான் வித்துட்டு போற விவசாயி எனக்கு நீடி தூங்க மாட்டான் ஏன்னா அவனுடைய கனவுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த மாடு எங்க சாகுதோ எங்க அடிச்சு கொள்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க இல்லைன்னா சும்மா யூடியூப்ல போயிட்டு நீங்க கவுஸ் லாட்ரிங் ஹவுஸ் போட்டு பாருங்க ஒரு மாடு எப்படி கொல்லப்படும் இங்கு முறையாக இங்கு ஸ்லாட்டர் ஹவுசஸ் நடப்பதே கிடையாது ஒரு மாட்டை அவர்கள் கொல்லக்கூடிய ஒரு விதம் என்பது மிகவும் குரூயலான ஒரு விதத்துல ஒரு மாடுகள் கொல்லப்படுது அரசியல் ரீதியாக அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க வேண்டும் இருக்கலாம் அவங்க திமுக விசிகா பாஜக எந்த கட்சியை வேணாலும் இருக்கட்டும் ஆனா நம்ம சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்டி ஒரு கிரக பிரவேசம் பண்றோம்னு வச்சுக்கோ அந்த வீட்டுக்குள்ளார நம்ம முதலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூடவே சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போனா பசு வீட்டுக்குள்ளார போகணும் பசு கால்நடி எடுத்து வைக்கணுங்கிறது ஒரு இன்னிக்கும் சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பிளாட்ஸ் வாங்கினதுக்கு பிறகு மூணாவது மாடிக்கு மாடை ஏற்ற முடியாதுல போர்ட்டிகோல் கொண்டுட்டு வந்து வச்சு கீழே இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியால கொண்டுட்டு வந்து வச்சு ரோட்ல வச்சாவது அந்த கோபூஜை பண்றாங்க இது பண்ணாம எந்த ஒரு நபரும் வீட்டுக்குள்ளார போறது இல்லை சோ அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஊர்கள்ல எல்லாம் வீட்டுக்கு உள்ளார போறதுக்கான வாய்ப்பு இருந்தா கூறுட்டு போவாங்க உள்ளார போகும்போது மாடு இந்த கோமையும் விட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய ஐஸ்வர்யமா நினைப்பாங்க ஓகே நம்மளுடைய வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய பிளெஸிங் கிடைச்சதான் நம்புவாங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஷயத்த நீ என்ன பண்ற அப்படின்னா இல்ல இல்ல அதை நான் சாப்பிடுவேன் அதை சாப்பிடுறது எனக்கு இருக்கக்கூடிய உரிமை அது தமிழர் கலாச்சாரம்னு சொல்லி பிரிக்க பாக்குற ஒண்ணு ரெண்டாவது சிவபெருமானுடைய வாகனமாக நந்தி ஒவ்வொரு கோவிலையும் பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோவிலுடைய நந்தி என் பெரும்பாட்டன் கட்டினது அது இதுன்னு பேசுறீங்க அங்க இருக்கக்கூடிய நந்தியை பத்தி பேசுறீங்க ஒரு கல்லு சிதுக்குனதுன்னு சிற்பக்கலையா அதை போற்றி போடுறீங்க ஆனா அத்தனை மிருகங்கள் இருந்த பொழுது சிவனுடைய வாகனமாக நந்தி இருக்குது அந்த நந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா சிவனிடம் நாம் வேண்டுவதை நந்தியுடைய காதல சொல்லு அது சிவனிடம் சொல்லி அந்த பிரார்த்தனை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் நீ ஊர்களில் பார்த்தோன்னா சிவன் கோவில்ல நந்தி காதல போய் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க பாத்திருக்கியா ஓகே ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மறுபடியும் நீ பிரிக்கிற மூணாவது இன்னும் ரொம்ப எவ்வளோ பர்சனலா அந்த மாடை பாத்துருக்காங்கிறதுக்கு சொல்றேன் மாட்டுக்கு மாட்டுலேருந்து பால் கறந்து அல்லது நீ மாட்டு பாலை கறந்து யூஸ் பண்ணலைனாலும் ஈவன் பேக்கெட் பால் வாங்கி காய்ச்சினா கூட அந்த பாலை காய்ச்சின உடனே உறவு ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சூடா இருக்கும்போது உறவு ஊற்ற மாட்டாங்க அந்த பால் ஆறுனதுக்கு தான் அந்த உரை தயிர் எடுத்து அதில் போடுவாங்க உரை மூரையோ இல்ல வாட் எவர் அப்போ தான் போடுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சூடாக இருக்கும் பொழுது உற ஊற்றினோம்னா மாட்டினுடைய காம்பு வெடிக்கும் வெடிச்சிரும் அதாவது வத்தி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் இப்படி அதுக்கு ஒரு தீங்க விளைவிச்சிருமோன்னு சொல்லி அந்த பால் ஆறு வரைக்கும் காத்திருந்து உறவு ஊத்துன ஒரு பழக்கம் இன்றும் இன்றும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது இந்த அளவுக்கு மாடை ரொம்ப பர்சனலாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு அந்த மாடை வந்து ஒரு கன்சூமிங் மெட்டீரியலாக மாத்துறதுக்கான ஒரு அரசியலை எதிர்கொள்ள முடியாம திணறுது

அப்படின்னு சொல்றவனுக்கு மட்டும் மதவாத முத்திரர் நாயை கொள்ளாதன்னு சொன்னா அவன் நல்லவன் ஏன்னா நாய்களுக்காக போறாரு அவர் யார் தெரியுமா இஸ் அனிமல் லவர் எலிஃபென்ட்டுக்காக போறாரு எலிஃபென்ட் காரிடரை பாதுகாக்கணுங்கிறார் அவர் யார் அவர் பேர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இவர் மாட்டை பாதுகாக்கிறாரு இவர் யார் இவர் பேர் சங்கி இவர் வந்து ஹிந்துத்வா வெறியர் மிருகம்னா எல்லா மிருகமும் ஒண்ணு ஒண்ணு அப்படி வா இல்ல அப்படி போ அப்படி இல்லாம மாட்டுக்கு எதிராக அல்லது மாட்டுக்கு ஆதரவாக பேசும்பொழுது மட்டும் எதிரான ஒரு விமர்சனம் வைப்ப மற்ற மிருகங்களை எல்லாம் காப்பாத்தணும் நான் பேசுவேன் அப்படின்னா இதை விட ஒரு சந்தர்ப்பம் அரசியலில் இதனாலதான் நான் சொல்றேன் நீ என்ன என்ன வேணாலும் சொல்லு ஆமா இங்க நாய்க்கு பாதுகாத்துக்கிறதுக்கு யாரோ இருக்கிறாங்க குருவிக்கு பாதுகாக்கிறதுக்கு யாரோ இருக்காங்க சிட்டுக்குருவிக்கு மட்டும் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு காக்காவை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு மாட்டுக்கான ஏதோ ஒரு பணியை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த மாடை நான் இங்கு அடுத்த ஜென்ரேஷன் கூட அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாட்டுக்கும் நமக்குமான அந்த உறவை அந்த ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணி ஒன்று நினைச்சிருக்கு இல்லையா அந்த சங்கிலி அருந்து போயிருக்கிறத ஒற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன் நாய் இல்லை இது உலகம் முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள மாதிரியே தமிழ்நாட்டில் நான் ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் பண்ணுறேன் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய இந்த பசுகள் சரணாலயம் ஒரு கேஜ் ஃப்ரீயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணி பொதுமக்கள் பார்த்து கூடுதலாக அங்கே ஒரு கோஷாலா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கிறவங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ளார ஒரு நாய் வளர்க்குறாங்க ஒரு நாயை பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வளர்க்குறாங்க இப்போ நீ சென்னையில இருக்க நான் உங்ககிட்ட சொல்றேன் மகாபிரபு நீ சென்னையில் இருக்க ஒரு ஃபிளாட்ஸ்ல இருக்க ஒரு டூ பிஹிசியில் இருக்க ஓன் சார்பாக ஒரு மாடு சென்னையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்ல இருக்கு நீ ஊருக்கு போகும்பொழுது வந்து உன் மாட்டை பார்த்துட்டு போகலாம் அந்த மாடு உன் மாடு ஆனால் அதை பராமரிப்பது என் வேலை பராமரிப்புக்கு நீ செலவுக்கு காசு கொடுத்துரு அப்படின்னா உனக்கு விருப்பப்பட்டா உனக்கு விருப்பப்பட்டா நீ கொடுக்க போற நீ ஒன் சார்பாக ஒரு மாடு இங்கே வளருது அப்படிங்கிறது இட்ஸ் அ கனெக்ட் இல்லையா அது வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இதை புரிந்தவர்கள் இதற்குள்ளார வரட்டும் இதை புரிந்தவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை தான் அதற்கு நமோ வனம் என்ற நம்ம பெயர் வச்சிருக்கோம் நரேந்திர மோடி வனம் நமட்சிவாய வனம் நமோ நாராயண வனம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அது ஒரு வனமாக அது மாடுகளுக்கான ஒரு வனமாக சோ ஒரு பிருந்தாவனத்தில் வந்து கண்ணன் வந்து மாடுகளோடு இருந்த இடம் அந்த பிருந்தாவனம் மாதிரி இது ஒரு நமோவனமாக இது வந்து ஒரு செழிச்சு நான் இல்ல என் தலைமுறைக்கு அப்புறம் என் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்புறம் இந்த மண்ணில் அது வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு அது வந்து நிலை அதனுடைய என்ன வெளிப்பாடு அதற்காகத்தான் நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு முழுக்க முழுக்க என்னுடைய செயல் திட்டம் அதை செயல்படுத்துவதுதான் இப்பவே நிறைய நல்ல உள்ளங்கள் அது தொடர்பாக கேட்கிறாங்க அது தொடர்பாக விசாரிக்கிறாங்க நிறைய பேர் அதுக்காக தங்களுடைய உழைப்ப கொடுக்கறதுக்கு தங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஸோ அதற்காக தான் நீ அந்த விழாவில் வந்து நம்ம அந்த சில நிமிடங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஃபவுண்டேஷனை நம்ம லான்ச் பண்ணோம் ஸோ அது தொடர்பான அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்க நடக்க நான் மக்கள் கிட்ட நிச்சயமாக அதை பற்றி சொல்லுவேன் இதுக்கு ஏன்னா டேட் வச்சிருக்கீங்களா இன்னைக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த டேட்டில் ஓப்பன் ஆகிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் மோடிஜியுடைய அரசாங்கம் மூன்றாவது முறையாக நிறைவு நிறைவடைஞ்சு நாலாவது முறையாக நாலாவது முறையாக அவர் வரணும்னு ஆசைப்படுறேன் ஒருவேளை அவர் மூன்று முறையோட போதும்னு அவர் நினைச்சா ஓகே அதற்கு பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மோடி இந்தியாவினுடைய ஒரு ஒரு பாபாவா மோடி பாபா மாதிரி ஹூடி பாபா மாதிரி ஒரு மோடி பாபாவா அவர் வணங்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் நகர்வார் ஓகே அவருக்காக கோவில்கள் கட்டப்படும் அவரை கும்பிடக்கூடிய மக்கள் உருவாகுவாங்க அவரை வந்து ஒரு ஃபாலோவர்ஸா எப்படி வந்து இங்கு மகான்கள் தோன்றுச்சுனாங்களோ அந்த மாதிரி மோடியை பின்தொடர்பவர்கள் ஒரு மார்க்கமாகவே மாறுவார்கள் அப்படியான ஒரு சூழல் உருவாகும் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார அவர் வந்து திறந்தார்னா பிரதமர் மோடியா வந்து திறப்பாரு இருபத்தி ஒன்பதுக்கு பிறகும் அவர் பிரதமராக தொடர்ந்தால் அவரே வந்து திறக்கணுங்கிறது என்னோட ஆசை அப்படி ஒருவேளை அவர் பிரதமராக இல்லைனாலும் மோடியினுடைய கையால் அவருடைய வாழ்நாளுக்குள்ளார இந்த நமோவனம் திறக்கப்பட வேண்டும் இதுக்கு டெட்லைன்லாம் கிடையாது இதற்கான இதற்கான டேட் 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 என்னன்னா அவர் நமக்கான நமக்கு இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் இந்த ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய ப்ராசஸ் ரொம்ப பெருசு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன மாதிரியான ஒரு செயல் திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லும் ஒரு விஷுவல் ஓடும் இதை தாண்டி இதை பத்தி இது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா அனந்த் அம்பானி வந்து ஜாம் நகர்ல குஜராத்ல வந்து வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வனத்தை உருவாக்கி இருக்காரு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஏக்கர் அம்பானி குடும்பம் நல்ல ஒரு கேள்வி அதுதான் சொல்ல வேண்டே ஸோ அனந்த் அம்பானிக்கு அவருடைய அப்பா முகேஷ் அம்பானி அம்பானியுடைய குடும்பம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்குது நம்ம கிட்ட எந்த ஒரு அடையாளமும் இல்லை ஆனா இந்த ஊடகம் இருக்கு இந்த ஊடகத்து மூலமா பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க சோ நம்மளால சேர்ந்து நான் ஒரு ஏக்கர் வாங்கலாம் நீ ஒரு ஏக்கர் வாங்கலாம் என்னால ஒரு ஏக்கர் தான் வாங்க முடியும் நூறு பேர் சேர்ந்தா நூறு ஏக்கர் மூவாயிரம் பேர் சேர்ந்தா மூவாயிரம் ஏக்கர் சோ எனக்கு தேவை மூவாயிரம் பேர் தான் அனந்த் அம்பானி செஞ்ச அதே விஷயத்த செய்யறதுக்கு தான் தேவை மூவாயிரம் பேர் வேணும் மூவாயிரம் பேர் வேணும் பட் நம்மளோட டார்கெட் மூவாயிரம் பேர் சேர்த்து அனந்த் அம்பானிக்கு போட்டியா நம்ம இங்க தொடங்குறது இல்லை நீ சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட் அவருக்கு சொந்தமா நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்திலேருந்து போகக்கூடிய அந்த சப்சிடி சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க செய்யக்கூடிய செலவு அவங்க இந்த பவுண்டேஷனுக்கு செஞ்சாங்கனாலே வந்தாரா வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துடும் ஸோ அப்போ நம்மளுடைய பொடென்ஷியலுக்கு இதை நம்ம எப்படி விஷன் பண்ணுறோம்னா ஒரு நூறு ஏக்கரில் வி ஷுட் கிரியேட் திஸ் ரியாபிலேஷன் சென்டர் அண்ட் ஆஸ் வெல் எஸ் அதுக்குள்ளார ஒரு தீம் பார்க் அதற்குள்ளார மாடு மாடு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு இடம் ஓகே உள்ளுக்குள்ளார அவங்க வந்துட்டு வெளியில் போகும்போது மாடு அவங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறி இருக்கணும் எனக்கு அவ்வளோதான் சரி எனக்கு அதை தாண்டி இதுக்குள்ளார அரசியல் பேசணும் அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடணும் அதெல்லாம் வந்து என்னுடைய பை ப்ரோடக்ட்ஸ் நடந்தால் சந்தோஷம் நடக்கலைன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் மாட்டை அவங்க பார்க்கக்கூடிய பார்வையும் விவசாயத்தை அவங்க பார்க்கக்கூடிய பார்வையும் எப்படி இந்த மாடும் மனிதனும் இணைந்து இந்த இயற்கையில ஒன்னா பயணிச்சிருக்காங்கிற ஒரு ஒரு கிளாரிட்டியும் அதை பத்தின ஒரு வரலாறும் அதை பற்றின அந்த ஒரு ஆவணங்களும் அவங்களுக்குள்ளார கடத்தப்படணும் அது அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா போதும் இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிட்டு தான் நான் நம்புறேன் பேசு தமிழா மக்கள் ஃபவுண்டேஷன் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி